வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்னைக்கு வந்து நம்ம வாழைக்காய் வச்சு ஃபிஷ் ஃப்ரை மாதிரி எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். நல்லா கழுவி எடுத்திருக்கேன். மேல் தோலை வந்து நம்ம சீவி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஃபிஷ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இப்படி க்ராஸாக கட் பண்ணி இதை எடுத்துடலாம். ரொம்ப லேசாகவும் கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அதே ஷேப்பில் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சுங்க. இதை வந்து நடுவில் வந்து நம்ம ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்துலேயுமே ஓட்டை போட்டாச்சுங்க. இதை வந்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு ஒரு நிமிஷம் லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சுங்க, கொதிக்குது. இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வாழைக்காயை. ரொம்ப வேக வைக்க வேண்டாம், உடஞ்சிரும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க வேக வைக்கும்போது. மஞ்சத்தூள், வாழைக்காய் பாதி வெந்துருச்சுங்க. நம்ம வந்து ஒரு நிமிஷம் வேக வச்சோன்னா போதும், ஏன்னா நம்ம இனி வந்து நம்ம தோசைக்கல்லையும் போட போகிறோம். நல்லா சூடாக இருக்குங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் நல்லா ஆற வைப்போம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசால் ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்துருக்கிற வாழைக்காய் கலவை மசால் ரெடி பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 லெமன் எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சுங்க. இந்த இதில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் வாழைக்காவை நம்ம டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு. நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. நல்லா சூடாகிடுச்சு. இனி வந்து நம்ம வாழைக்காவை போட்டு எடுத்துக்கலாம். வாழைக்காவை வந்து மசாலில் நல்லா பெரட்டி எடுத்தாச்சு. இனி தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம். ஒரு சைடு வெந்திருக்குங்க, நம்ம இன்னைக்கு திருப்பி போட்டுக்கலாம். இதை எல்லா வாழைக்காவும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. இது வந்து வாழைக்காய் வெஜ் ஃபிஷ் ஃப்ரை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.